அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த உலகத்தில் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து முதல் படம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர். முதல்ல அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிராமத்தில் ஸ்டூடியோ டாக்கீஸில் படம் பார்த்த எல்லாருமே ரெண்டு இடத்துக்கு கண்டிப்பாக கைதட்டுவாங்க. ஒன்று இசைனானி இளையராஜா, ஒன்று கவுண்டமணி சார் என்றி. அது கைதாட்டால் அவங்க யாருமே இருக்க முடியாது. பாலா என்று வந்து பாண்டி நாடு படத்தில் ஒர்க் பண்ண, அப்படி எல்லா அஸ்டனைட்டுமே வந்து அஸ்டனைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு படம் கிடச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படி தான் லைஃப். டோட்டலாகவே ரிவர்ஸான லைஃபு. முதல்ல வந்து ஒரு மகனாக ஒரு குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே ஒரு அஸ்டனைட்டாக உள்ள என்ட்ரி ஆனார். ஸோ அவர் வந்து சினிமா விட்டு வெளியில் ஒரு 6-7 வருஷங்கள் இருந்தாலும் சினிமாவை நேசிச்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2005 நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது வந்து பாலகனுக்கு தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபெக்ட், ஒரு வெறி இருக்கும். சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் ஜெயிக்கணும், சாதிக்கணுங்கிற அந்த வெறி. சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி தான். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லவ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஆனால் பாலா வந்து லேட்டாக வந்தாலும் என்னோடய பாண்டியனார் படத்தில் தான் ஒர்க் பண்ணார். ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். ஒரு ஸ்கிரிப்டு முடித்து ஒரு புடிச்சிட்டை சொல்லிவிட்டு உடனே என்று வந்து சொன்னார், சார் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன் சார், ப்ரொடியூசர் ஓகே சார், கவர்மெண்ட் சார் வச்சு பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க குடும்பத்தாருக்கும் பாலாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ.